ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு ஒன்மமாடா வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, நமக்கு அவ்வளவு கோவம் வருது அவங்க மேல. உங்க இவ்வளவு வக்ரமும் இவ்வளவு வன்மமும் ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணை காலை உடைச்சு நாக்க வெட்டி அந்த பெண் அவனுடைய உடல்களை இப்படி சிதைச்சு, நீ அப்படி ஒரு என்ன நீங்க வந்து அனுபவிக்கிறீங்க? எவ்வளவு பாருங்க, ஒரு காமத்தினுடைய வக்ரம் வந்து எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட போய் இருக்கு சேர்ந்துருக்கும் போது அவங்களால வெட்டி அப்படியே பீஸ் பீஸா போடணுங்கிறது நமக்கு தோணும் இல்லையா. ஒரு பொண்ணை பெத்து இன்னைக்கு வளர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு பொண்ணுன்னா இங்க என்ன போதை பொருளா? ஒரு பொண்ணுனா ரோட்ல போற என்ன ஆடு மாடு மாதிரி அவங்களை ட்ரீட் பண்றோம். ஆடு மாடுகளையே நம்ம வந்து சரியாக பராமரிக்கணும்னு சொல்ற தமிழ் சமுதாயம் இல்லையா. ஆடு மாடுகளை நம்ம வீட்டுல தெய்வமாவும், நம்ம வீட்டுல வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியை மதிச்சு வளரக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்துல நம்ம இந்தியால இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு இழுக்கு நடக்குது அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப ஆத்திரமா இருக்கு. இவனுக்கெல்லாம் என்ன, இவனுக்கெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, தூக்குல போட்டுறணுங்கிற இயரிங் முடிஞ்சு விரைவு நீதிமன்றங்களில் கொண்டு போய் இந்த மாதிரியான வழக்குகளை எல்லாம் வந்து விரைவு நீதிமன்றங்கள் நடத்தணும். ஏன்னா அந்த வழக்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 2 வருஷம் பண்ணி அவங்க வந்து திருப்பி பெயில வந்து திருப்பும் அவங்க வந்து மேல்கோர்ட்டுக்கு போய் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் தவறு செய்தவன் தப்பிக்க கூடாது, இது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சட்டத்தினுடைய கால தாமதம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வசதியா போயிடுச்சு. பெயில வந்துறது, அப்புறம் உள்ள மறுபடியும் சுத்துறது, மறுபடியும் உள்ள போறது, இது மாதிரியான குற்றங்களை நம்ம கடுமையாக தண்டிக்கக்கூடிய சட்ட வரைவு திட்டங்களை கொண்டு வரணும். இப்ப வந்து இப்ப பல நாடுகள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, வெட்டிடணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஆண் உறுப்புகளை, அது மாதிரிதான் கொண்டு வரணும். இல்ல தலையை வெட்டணும், பப்ளிக் நீங்க வச்சு வெட்டணும், அப்படிதான் நீங்க செய்ய வேண்டிய கோபம் வருது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேங்க, நமக்குடைய அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்கு, நாளைக்கு எந்த நம்பிக்கையில நம்ம ரோட்ல நடக்க முடியும்? யூபியில நடக்கிறது எல்லா இடங்களையும் தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலயும் சில இப்ப நடந்திருக்கு, இப்ப உங்களுக்கு தெரியும், சில புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவியை கூட்டு போய் பக்கத்துல வீட்டுக்காரங்க போய் இதேதான் செஞ்சிருக்கிறான். அப்போ இது யூபியில் நடந்த எல்லா இடங்களையும் மறுபடியும் மறுபடியும் இது நடந்துகிட்டே இருக்கு. மேலும் மேலும் நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம பேசுற பெண்களுக்கு சரி சமாங்கிறோம், அவங்கள பாதுகாப்போம் சொல்ற எல்லாம் பேப்பர்ல இருக்கு, எல்லா சட்டங்கள் இருக்கு, செயல்பாட்டுல ஏன் நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்தப்படாம இருக்கு, எங்க பிரச்சனையா இருக்கு? அதை தான் நம்ம ஆராய வேண்டிய கட்டத்துல இருக்கணும். எங்க பிரச்சனை இருக்கு? எல்லாருக்கும் நம்ம நாட்டுல பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறத தெரியும், ஆனா எல்லாருக்கும் நடக்கிறது இல்லையா? பெண்களுக்கு மட்டும் குறிவைத்து ஏன் நடக்கப்படுகிறது? புரியுதா உங்களுக்கு? இளம் பெண்களை குறிப்பா குறிவைச்சு நடந்துகிட்டே இருக்கு பாலியல் வன்புறு. இந்த அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, கடுமையான சட்டங்களை நம்ம கொண்டு வரணும், கடுமையான இதற்கான வரைவு திட்டங்களை நம்ம முழுமையா கொண்டு வரணும். ஸோ இதான் நம்ம இப்ப நிறைய பெட்டிஷன்ஸ் போடுறோம், அவங்களுக்கு அனுப்புறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அரசாங்கங்கள். இப்ப மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு கடுமையான வந்து ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஊபி அரசாங்கத்துக்கும் நம்ம கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை கிடைக்கும் வரி செய்யுங்க. அவங்களை உடனடியாக கைது செய்து அவங்களுக்கான தண்டனை நம்ம கொடுக்கணும். இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ, நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே போறோம். ஒவ்வொரு கொலை நடக்கும் போது இது மாதிரி எல்லாரும் தான் பேசுறோம் இல்லைங்களா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த புதுக்கோட்டை அந்த குழந்தைக்கு பேசணும், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் இதே போரூர்ல நடந்த அந்த குழந்தை வந்து பண்ணி அந்த குழந்தைக்கு பேசணும். இப்படி ஒவ்வொரு குழந்தைகளாக பேரை விட்டுருங்க, நிறைய பேர்கள் வந்துகிட்டே இருக்கு, நாளைக்கு இன்னும் பல குழந்தைகள் இந்த இந்த லிஸ்ட்ல சேர போறாங்க. அதை எப்படி தடுக்க போறோம்? ஸோ அப்போ அதை தான் நம்ம இதுக்கான ஒரு சரியான ஒரு திட்டங்களை வைக்கணும். இப்ப நிறைய செக்யூரிட்டி ஆப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பெண்களை பாதுகாக்கிறது. இதெல்லாம் நம்ம வளர்ந்த சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள படித்த பெண்களுக்கு போய் சேர்ந்திருக்கே தவிர, இது போன்ற படிப்பறிவு இல்லாமல் பின்தங்கிய கிராமங்களில் இருக்கும் பெற்றோர்களுக்கும் அதை பெற்ற பெண் குழந்தைகளுக்கும் போய் சேர்றதில்லை, அங்கதான் பிரச்சனை. அதை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஒரு நல்ல பாதுகாப்பான சமுதாயத்துல நாம இருக்கோங்கிற நம்பிக்கையில தான் நாம பெண் பிள்ளையை பெற்றுட்டு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம்.
ஆனா இது போன்ற செய்திகளை கேட்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப வழியாகவும் மனசுக்கு ரொம்ப பயமாகவும்